ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்ன சின்ன ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் அடிக்கடி தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஸோ ஏதாவது ஒருத்தவங்க வந்து நமக்கு புரியாத மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அப்படின்னா என்ன, இல்லை அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இஸ்கா மத்லப் கியா ஹே. ஸோ மத்லப் அப்படின்னா வந்து அர்த்தம் அப்படின்றது மீனிங். ஸோ இஸ்கா அப்படின்னா இதனுடைய அப்படின்றது அர்த்தம். ஸோ இஸ்கா மத்லப் கியா ஹே, கியா ஹேனா என்ன அப்படின்றது அர்த்தம். ஸோ மத்லப் கியா அப்படின்றதும் கேட்கலாம், இஸ்கா மத்லப் கியா ஹே அப்படின்றதும் கேட்கலாம். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஐசா ஹேக்கியா, ஐசா ஹேக்கியா அப்படியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்போம்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஐசா ஹேக்கியா. சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கானே கேளியே கியா ஹே. ஸோ சாப்பிட அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், ப்ராப்பரான தமிழில் வந்து சாப்பிடுவதற்கு அப்படின்றது அர்த்தம், கானே கேளியே. ஸோ இது வந்து வருவதற்கு போவதற்கு அப்படின்னு நம்மளோட 20 டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோஸில் ஒரு ஃபார்மேட் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே சேம் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், எல்லா வேர்பும், அதாவது வர்றதுக்கு, போகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து நமக்கு எப்படி பார்த்தோம் அப்படின்னா ரூட் வேர்பு. ஸோ வா அப்படின்னா ஆ அப்படின்றது ரூட் வேர்பு, சாப்பிடு அப்படின்னா காவோ, காவோல கா அப்படின்றது தான் ரூட் வேர்பு, கானே கேளியே. ஸோ ரூட் வேர்பு அது கூட நே கேளியே அப்படின்றத சேர்க்கணும். வருவதற்கு அப்படின்னா ஆனே கேளியே, போவதற்கு அப்படின்னா ஜானே கேளியே, அந்த மாதிரி இங்கே வந்து சாப்பிடுவதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கானே கேளியே. அதை தான் நம்ம தமிழில் வந்து சாப்பிட, வர்ற, போக, சாப்பிட அப்படின்னு சொல்கிறோம். பட் அதுக்கான ப்ராப்பர் அர்த்தம் வந்து வருவதற்கு, போவதற்கு, சாப்பிடுவதற்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஹிந்தியில் வந்து அந்த வதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரூட் வேர்பு கூட நே கேளியே சேர்க்கணும். ஆனே கேளியே, ஜானே கேளியே மாதிரி கானே கேளியே, கானே கேளியே கியா ஹே. ஸோ நீங்கள் நம்மளோட அந்த 20 டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரே ஃபார்மேட் எடுத்து அந்த ஃபார்மேட்டில் எல்லா வேர்பும் எப்படி நம்மளோட ப்ராக்டிக்கல் சென்டென்ஸில், டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸில் எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ நிறைய ஃபார்மேட்ஸ், நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கிளாஸும், அதாவது 20 டேஸ் கிளாஸும் வந்து ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாப்பாடு காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கற சொல்கிறதுக்கு கானா கதம் ஹோகையா. ஸோ கதம் அப்படின்னா வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ காலி ஆகிடுச்சு, தீந்து போயிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறதுக்கும், இந்த மாதிரி சாப்பாடு, தண்ணி இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கும் வந்து கதம் ஹோகையா அப்படின்றத சொல்லலாம். தண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பானி கதம் ஹோகையா. ஸோ கானா அப்படின்னா வந்து சாப்பாடு. ஸோ இதுவே கானா, அந்த ப்ரனன்சியேஷனை கவனிங்க, இது வந்து கா, கானா அப்படின்னா வந்து சாப்பாடு. காவோ அப்படின்னா சாப்பிடு, வேர்பை குறிக்குது, அந்த செயலை குறிக்குது, சாப்பிட்றத குறிக்கிறது காவோ. சாப்பாடு அந்த பொருளை குறிக்கிறது வந்து கானா. இதுவே கானா அப்படின்னா பாட்டு, அந்த கா சவுண்டு வரும். ஸோ இது வந்து கானா, கானா கதம் ஹோகையா. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அப் தும்கோ கியா தக்லீப் ஹே. ஸோ வந்து தக்லீப் அப்படின்னா வந்து பிரச்சனை அப்படின்றது அர்த்தம், தும்கோ அப்படின்னா உனக்கு, இப்போ அப்படின்னு சொல்றதுக்கு அப்பு சொல்லலாம் இல்லைன்னா அபி சொல்லலாம். அப் தும்கோ கியா தக்லீப் ஹே, என்னோட மொபைல் தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா மொபைல் பானிமே கிர்கையா. ஸோ விழுந்து விட்டது அப்படின்னா வந்து கிர்கையா அப்படின்றத சொல்லணும். ஸோ கதம் ஹோகையா அப்படின்னா முடிஞ்சிருச்சு, காலியாயிடுச்சு அப்படின்றத அர்த்தம், விழுந்துருச்சு அப்படின்னா கிர்கையா. ஸோ அந்த பொருள், என்ன பொருளை குறிக்கிறோமோ, அதாவது சொல்கிறோமோ அதை பொறுத்து கிர்கையா கிர்கையி அப்படின்றது வரும். தண்ணியில் அப்படின்றதுனால பானிமே, பானிமே மேரா மொபைல் பானிமே கிர்கையா. அடுத்தது பாருங்க, புக்கு தண்ணியில் விழுந்து நனைஞ்சிடுச்சு. ஸோ இந்த சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், கிர்கையா இல்லைனா கிர்கையின்னு சொல்லுவோம். விழுந்து நனைஞ்சிடுச்சு, ஸோ விழறது ஒரு வேர்பு, நனையிறது ஒரு வேர்பு. ஸோ நனையிறதுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளை மழை ரிலேட்டடான சென்டென்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீடியோஸில் பார்த்துருப்போம், அதிலே பார்த்துருப்போம். நனையிறதுக்கு வந்து பி கையா இல்லைனா வந்து கீலா கையா அப்படின்றத சொல்லலாம். ஸோ இங்கே வந்து புக்கை பற்றி பேசுகிறோம். ஸோ பெண்பாலுன்றதுனால பி கையி, கீலா கையி, ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நனைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஏ பாஸ்ட் டென்ஸ்,
விழுந்து நனைஞ்சிடுச்சு. ஸோ ரெண்டு வேர்பு வருதியா, ரெண்டு வேர்பு வரும்பொழுது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வேர்பு கூட கே இல்லைன்னா கர் சேர்க்கணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான். ஸோ வந்துட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு ஆக்கர் ஜாவோ, போயிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு ஜாக்கர் ஆவோ. நம்ம 20 டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ்ல இதுக்கு ஒரு தனி செப்பரேட் வீடியோ பார்த்துருக்கோம், அதாவது இந்த ஃபார்மேட்ல வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நிறைய பார்த்துருக்கோம், சேம் அதே தான். இங்க வந்து விழுந்து விட்டதுன்னா வந்து கிர்கையா, ஸோ கிர்னா அப்படின்னா வந்து விழருது அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த ரூட் வெர்ப் வந்து கிர், அது கூட நம்ம வந்து கே சேர்க்கணும் இல்லைன்னா கர் சேர்க்கணும். ஸோ இங்க வந்து கிர்கர் பீகை இல்லைனா கிர்கர் கீலாகை அப்படின்னு சொல்லலாம், விழுந்து நனைஞ்சிடுச்சு. கிதாப் அப்படின்னா வந்து புத்தகம் அப்படின்றது அர்த்தம். ஸோ கிதாப் பாணி மே கிர்கர் பீகை இல்லைனா கிர்கர் கீலாகை அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இன்னைக்கு கடை திறந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆச் துக்கான் குலா ஹேக்கியா. ஸோ குலா ஹேக்கியா அப்படின்னா திறந்திருக்கா அப்படின்றத அர்த்தம். ஸோ குலாவோ அப்படின்னா ஓப்பன் பண்ணு அப்படின்றத அர்த்தம். குலா ஹேக்கியா அப்படின்னா திறந்திருக்கா, ஆச் அப்படின்னா இன்னைக்கு, துக்கான் அப்படின்னா வந்து கடை அப்படின்றத அர்த்தம். ஸோ கடைக்காரர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து துக்கான்தார் அப்படின்னு சொல்லுவோம். துக்கான்தார் அப்படின்னா கடைக்காரர், நம்ம தமிழில் கடைக்காரர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து துக்கான்தார். துக்கான் அப்படின்னா கடை, துக்கான் குலா ஹேக்கியா. டேங்க்ல தண்ணி நொம்பிடுச்சு, மோட்டர் ஆஃப் பண்ணு. ஸோ நிரம்பிடுச்சு அதாவது ஃபில் ஆயிடுச்சு, நம்ம பேச்சு வழக்கில் வந்து நொம்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து பர்கையா அப்படின்றது வரும், பர்கையா. ஸோ டேங்க்குமே தண்ணி, டேங்க்குமே அப்படின்னா வந்து தண்ணி, டேங்க்ல அந்த லே சவுண்டுக்கு தான் மே, டேங்க்குமே. பாணி அப்படின்னா தண்ணி, நிரம்பி விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு பர்கையா. மோட்டர் பந்த் கரோ, மோட்டர் ஆஃப் கரோ இல்லைனா மோட்டர் பந்த் கரோ அப்படின்றத சொல்லலாம். ஸோ டேங்க்குமே பாணி பர்கையா மோட்டர் பந்த் கரோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் சொல்கிறத கேளு அவனை நம்பாத. ஸோ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மேரி பாத் சுனோ, நான் சொல்கிறத கேளு, மேரி பாத் சுனோ. சுனோ அப்படின்னா கேளு. ஸோ கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பூச்சோ அப்படின்ற வேர்பு தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து நான் சொல்கிறத கேளு அப்படின்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருளை கேட்கறதுக்கு தான் வந்து நம்ம பூச்சோ அப்படின்றத சொல்லுவோம், அதாவது ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு, பெர்மிஷன் கேட்கறதுக்கு அதுக்கெல்லாம் பூச்சோ அப்படின்றத சொல்லுவோம். இங்கே வந்து நான் சொல்கிறத கவனி, லிசன் பண்ணு அப்படின்றத அர்த்தம். ஸோ லிசன் பண்ணு அதாவது கவனிக்கிறதுக்கு வந்து சுனோ அப்படின்ற வேர்பு தான் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணணும், மேரி பாத் சுனோ. உஸ்பர் அப்படின்னா வந்து அவன் மேலே அப்படின்றது அர்த்தம், அவன் மீது. ஸோ நம்பிக்கை வைக்காதே, நம்பாதே அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வந்து விஸ்வாஸ் மத் கரோ. விஸ்வாஸ்னு சொல்லலாம் இல்லைனா பரோசா சொல்லலாம், ரெண்டுமே வந்து கரெக்டு தான். விஸ்வாஸ் மத் கரோ அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லுவோம்ல விஸ்வாசம், அதே போல தான் ஹிந்தியில் வந்து விஸ்வாஸ்னு வரும், ஆல்மோஸ்ட் சிமிலராக வருது பாருங்கள். நம்பிக்கை விஸ்வாசம் நம்ம தமிழில் இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ரெண்டு வார்த்தை. ஸோ விஸ்வாசம் அப்படின்னா வந்து ஹிந்தியில் விஸ்வாஸ்னு வரும், நம்பிக்கை அப்படின்னா வந்து பரோசா அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரி தமிழ்லேயும் ஹிந்திலேயும் உங்களுக்கு சிமிலராக இருக்கிற வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க பிகினரா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான வேர்ட்ஸ், எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ்லையும் ஹிந்திலையும் ஒரே மாதிரி வரும் அப்படின்றத பார்த்து படிச்சா வந்து உங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதாவது தமிழ்லேயும் ஹிந்திலேயும் ஆல்மோஸ்ட் சிமிலராக வர்ற மாதிரியான வார்த்தைகள். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் காமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், ரெண்டு வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மேரி பாத் சுனோ, உஸ்பர் அவன் மீது, நம்பிக்கை வைக்காதே விஸ்வாஸ் மத் கரோ இல்லைனா பரோசா மத் கரோ. உனக்கு வேணும்னா நீயே போய் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ உனக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்கோ சாகியத்தோ. ஸோ உனக்கு அப்படின்னா தும்கோ, வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சாகியத்தோ, வேண்டும் அப்படின்னா வந்து சாகியே அப்படின்றத பார்த்துருக்கோம். தண்ணி வேணும் அப்படின்னா பாணி சாகியே, சாப்பாடு வேணும் அப்படின்னா காணா சாகியே அப்படின்றத நம்ம கேட்போம். உனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தும்கோ சாகியத்தோ அப்படின்னா வேண்டும் என்றால், நீயே போய் பாரு, நீயே அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்குது. ஸோ நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தும்னு சொல்லுவோம், நீயே அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்குது அப்படின்றத சொல்லணும், நானே அப்படின்னு சொல்கிறதுக்கு மே குது அப்படின்றத சொல்லணும். ஸோ அதாவது யுவர் செல்ஃப், நீயே அப்படின்னா நீயே நேரில் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஸோ ஒருத்தவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த பர்சனை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு வந்து குத் அப்படின்றத சொல்லுவோம். அவனே அப்படின்னா ஓ குத் அப்படின்றது வரும், அவளே அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அதுக்கும் அவன் அவள் ரெண்டுத்துக்குமே நம்ம ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஓன்றது தான் சொல்லுவோம். ஸோ ஓ குத் அப்படின்றது வரும். இதுவே ஒரு நேம், அருணே வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு அருணே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து அருண் குத் அப்படின்றது வரும், பிரியா குத் அப்படின்றது வரும். நீயே அப்படின்னா வந்து தும் குத்,
போய் பாரு, ஜாக்கர் தேக்கோ. ஸோ போகிறது ஒரு வேர்பு, பாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு வேர்பு. இப்போ தான் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ரெண்டு வேர்பு ஒன்றா வரும்பொழுது போயிட்டு பாரு அதுதான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அந்த இட்டு சவுண்டு வந்ததுனாலே கர் இல்லைன்னா கே சேர்க்கணும் ஃபஸ்ட் வேர்பு கூட. ஸோ இங்கே போ அப்படின்றது தான் ஃபஸ்ட் வேர்பு, போயிட்டு பாரு. ஸோ போ அப்படின்னா ஜாவோ. ஸோ ரூட் வேர்பு வந்து ஜாக்கர் தேக்கோ, பாரு அப்படின்னா தேக்கோ. ஸோ ஜாக்கர் தேக்கோன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஜாக்கே தேக்கோ அப்படின்றத சொல்லலாம். ஸோ தும்கோ சாகியேதோ தும்கோ ஜாக்கர் தேக்கோ, உனக்கு வேணும்னா நீயே போய் பாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமெண்ட்லேயும் பின் பண்ணுற லிங்க்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.